அருந்ததிய மக்களுக்கு 3% இடஒதுக்கீடு கேட்டு அந்த அமைப்பிலே இருக்கிற பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் நீண்ட காலமாக போராடி கொண்டிருந்த நேரத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி அந்த கோரிக்கையின்பால் இருக்கும்படியான நியாயத்தை உணர்ந்து ஏற்று விருதுநகரிலே சிறப்பு மாநாட்டை அன்றைக்கு கட்சியின் மாநில குழு செயலாளராக இருந்த மதிப்புமிக்க தலைவர் தோழர் என் வரதராஜன் தலைமையில் அந்த மாநாடு நடைபெற்ற போது 5000 மேற்பட்ட தலித் மக்கள் அருந்ததி மக்கள் பங்கேற்று அவருடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை வெளிப்படுத்திய போது எதற்கும் அஞ்சாத நிலையில நின்று கொண்டிருந்த அருமைத்துள்ள வரதராஜன் அந்த மக்களுடைய உணர்வுகளை பார்த்து கண்ணீர் சிந்தினார். இந்த மக்களுக்கு எப்படியும் இடஒதுக்கீடை உள் ஒதுக்கீட்டை பெற்றுத்தர வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு மாவட்டங்களில் மாநாடுகள், இறுதியாக சென்னையிலே பேரணி பொதுக்கூட்டம், முதலமைச்சர் சந்திப்பு, இடஒதுக்கீடு என்று இன்றைக்கு அது பெறப்பட்டு இருக்கிற வரலாறாக இருக்கிறது. இந்த வரலாறுகளை எல்லாம் விளக்கி உங்கள் மத்தியிலே தலைவர்கள் பேச இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக நான் ஒன்றை தெரிவிப்பதற்கு முன்பாக 1930 காலம் தமிழகத்திலே தாழ்த்தப்பட்ட மக்கள் எவ்வாறு அவருடைய வாழ்நிலையில் இருந்தது என்பதெல்லாம் இன்றைக்கு இருக்க முடியாத இளைய சமுதாயத்திற்கு வரலாற்று பதிவுகளாக கூட அவர்கள் பதியாமல் இருப்பதும் தெரியாமல் இருப்பதும் இன்றைக்கு இருக்கிற நிகழ்வாக இருக்கிறது. வரலாறுகளை படிப்பதும் அந்த வரலாறுகள் எவ்வாறு மாறி வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதும் எதிர்கால சமுதாயத்தை கட்டமைப்பதற்கு பயன்படும் என்ற வகையில் அன்றைக்கு தஞ்சை மாவட்டத்தில் விவசாய கூலி தொழிலாளியாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள் சூரியன் உதிப்பதற்கு முன்னாலே ஆண்கள் வேலைக்கு வந்துவிட வேண்டும், சூரியன் மறைந்த பின்னால் தான் அவர்கள் வேலையிலிருந்து விலகி களத்து மேட்டிலே படுத்திருக்க வேண்டும், பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் சமைத்து உடனடியாக சமையல் எடுத்துக்கொண்டு குழந்தைகளை எடுத்து கொண்டு வேலைக்கு செல்ல வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனம் நீடித்த நிலையில் காலதாமதமாக வேலைக்கு சென்றாலும் ஏனென்று கேட்டாலும் சாணிப்பாலும் சவுக்களையும் கொடுத்த வரலாறு கீழே தஞ்சையில் தஞ்சை மாவட்டத்திலே கடந்த காலம் இருந்தது என்பதை இன்றைக்கு இளைய சமுதாயம் ஏற்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக் கொள்வேன். அப்படிப்பட்ட மக்களை அன்றைக்கு நீங்கள் எல்லாம் மனிதர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்தி நீங்கள் அனைவரும் அனிதரண்டால் ஒற்றுமைப்பட்டால் எதையும் சாதிக்க முடியும் என்று சொன்னவன் அரவைத்தூழன் பி சீனிவாசராவ். பிராமண குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் கூட கிராமப்புறத்திலே இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட அப்பாவி விவசாய தொழிலாளிக்காக தன்னலமற்ற முறையிலே பணியாற்றியவர்களை சங்கமாக சேர்த்தார். இன்றைக்கு கூலி உயர்வுக்காக, பல்வேறு பிரச்சனைகளுக்காக, சம்பளத்துக்காக, போனஸுக்காக போராடி கொண்டே இருக்கிற சங்கங்கள் அன்றைக்கு முதல் முறையாக சீனிவாசராவ் தலைமையிலே என்ன கோரிக்கைக்காக, விவசாய தொழிலாளி காலதாமதமாக வேலைக்கு வருவானையானால் சாணிப்பால் சவுக்களை கொடுப்பதை நிறுத்த வேண்டும் என்று தோழர் சீனிவாசராவ் சொல்லுகிறார். உடன் வந்த தலைவர்கள் சொல்லுகிறார்கள் நிலப்பொறுப்புகள் முடியாது என்று சொல்லுகிறார். இவர்களுக்கு சாணிப்பால் சவுக்களை கொடுப்பதை நிறுத்தினால் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டார்கள், விவசாயம் செய்ய மாட்டார்கள் என்று அவர்கள் வாதிடுகிறார்கள். வெளியிலே இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு வெளியில் 1000 விவசாய தொழிலாளி அணிதிரண்டு நிற்கிறார். ஒரு நிமிடம் பல நிமிடங்கள் பொறுத்து பார்த்த சீனிவாசராவ் சொல்லுகிறார், சாணிப்பாலும் சவுக்களையும் குறிப்பீர்களானால் திருப்பி அடிப்போம் என்று அன்றைக்கு சீனிவாசராவ் சொல்லுகிற போது 1000 விவசாய தொழிலாளிகள் அடிப்போம் அடிப்போம் என்று சொன்னார்கள். அன்றைக்கு பிறந்தது விடியல் தலித் மக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட உணர்வுகளை உணர்ச்சிகளை உருவாக்கி அன்றைக்கு விட்டுட்டவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மாபெரும் தலைவர் சீனிவாசராவ் அவர்கள். அன்றிலிருந்து இன்று வரை இப்படிப்பட்ட கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அருந்ததி மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மார்க்சிஸ்ட் கட்சி தன்னலமற்ற முறையிலே அது போராடி வருவதும், ஏராளமான வழக்குகளை சந்தித்து இருப்பதும், இன்றைக்கு போராடி கொண்டிருப்பதும் வரலாறுகளாக இருக்கிறது. எனவே மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை ஜாதிய போராட்டம் மட்டும் போதாது, பொருளாதார விடுதலைக்கான போராட்டத்தை இணைத்து நடத்துவதன் மூலமாக ஒரு சமுதாயத்தில் ஒரு சமதர்ம சமுதாயத்தை மாற்ற முடியும், மாற்றி காட்ட முடியும் என்ற அடிப்படையில் போராடி கொண்டிருக்கிறது தன்னலமற்ற முறையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சி இந்த திசையிலே போராடி கொண்டிருக்கிறது. இந்த திசைதான் சமுதாயத்தை மாற்றும் என்ற நிலையில போராடி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் தான் இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாடு எல்லா வகையிலும் வெற்றி பெற வேண்டும், அனைத்து பகுதி மக்களும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி தலைவரை நிறைவேற்றுகிறேன். வணக்கம்.